அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, இன்று உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கிற, உலகத்தையே ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிற ஒரு விடயம், அது என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஈரான் இதற்கான போர். இந்த இஸ்ரேலை சுற்றி எப்பொழுதுமே போர் சத்தம் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. இது இன்று நேற்றுமல்ல, ஏறக்குறைய ஒரு 4000 ஆண்டுகளாகவே இந்த இஸ்ரேல் இனம் அப்படிங்கிறது தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கிறது. ஆண்டவர் தேர்ந்தெடுத்த இனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இனம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கின்றது அப்படியெல்லாம் நம்ம எல்லாருக்குமே மீண்டும் மீண்டுமாக தோணும். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இந்த பிரச்சனையை பல ஆங்கிள்ஸில் அவங்க விவாதித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய கிறிஸ்தவ பிரிந்து போன சபை போதகர்கள் ஒரு வேற லெவலில் அவங்க இதை குறித்து பேசுவதை பார்க்கும் பொழுது சில நேரத்தில் கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் சில நேரத்தில் அவர்களை புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வேளைகளில் இவர்கள் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டிற்காக தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றனர். உண்மையில் சொல்லணும் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த அளவுக்கு வரலாற்றில் ஆகாதோ அதைவிட மோசமாக கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகாது. பிரிந்து போன சகோதரர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பலரும் கூட ஆதரவு தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் ஆதரவு தெரிவிங்க தெரிவிக்காமல் போங்க, அது பிரச்சனை அல்ல. விவிலியம் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம அலச போகிறோம். வாருங்கள், காணொளிக்குள் முழுமையாக செல்லலாம். இந்த இஸ்ரேல் இனம் அப்படிங்கிறது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், இதில் மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக எத்தனை நாடுகள் ஒன்றிணைந்து இந்த இஸ்ரேல் நாட்டை எதிர்த்தாலும் இறுதியாக ஜெயிக்க போவது இந்த இஸ்ரேல் இனம்தான், இதுலேயும் மாற்று கருத்தே கிடையாது. இதை எதனால் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா வரலாறு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நம்பராக தான் இந்த இஸ்ரேல் மக்கள் இருப்பாங்க, ஆனால் வெற்றி பெறுவது அவங்கள தான் இருப்பாங்க. இது 1, 2, 3 முறை நிரூபிக்கப்பட்டது கிடையாது. குறைந்தது ஒரு 10-15 முறையாவது இவர்கள் படையெடுக்கப்பட்டு, குறிப்பாக 1948 பிறகு எல்லா போரிலும் இவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தனியாக இருப்பாங்க. சுற்றி பல இஸ்லாமிய நாடுகள் சேர்ந்து போர்க்கொடி தூக்கி கொண்டு இவர்களோடு போர் யுத்தம் செய்வார்கள். ஆனால் இறுதியில் வென்றது இவர்களாகத்தான் இருப்பார்கள். இது மட்டும் கிடையாது, நீங்கள் வரலாற்றில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைபிள் எடுத்து பார்த்தாலும் சின்ன இனம், ஆனால் அந்த ஏரியாவில் இருந்த எல்லாரையும் அடித்து நொறுக்கி வெற்றி பெற்றிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ நான் ஒரு சில விடயங்களை விவிலியத்திலிருந்து சொல்கிறேன். விவிலியத்தில் இவர்கள் வெற்றி கொண்ட மக்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கனானியர்கள், இரண்டாவது பிலிஸ்தியர்கள், மொபாவியர்கள், அம்மோனியர்கள், எதோனியர்கள், அசீரியர்கள், கடைசியாக புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு முன்னாடி கூட மக்கபியர்கள் காலத்தில் இவர்களுடைய புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் மீண்டுமா சொன்னேன், 1948 அப்புறம் இவங்க ஒரு நாடாக உருவாக்கப்பட்ட பொழுது இவருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 65,000 பேர். ஆனால் அப்பொழுதிலிருந்து தொடர்ந்து போர், எடுத்துக்காட்டாக 1948 அரபு இஸ்ராயலி வார் நடந்து அதில் இவங்க தான் வெற்றி பெற்றாங்க. 1956 சூயஸ் அந்த கணவாயில் ஒரு பிரச்சனை நடக்கு, அதுலேயும் இவங்க தான் வெற்றி பெறாங்க. 67 வெறும் 6 தான் போர், அதுவும் எத்தனை நாடுகளுக்கு எதிராக தெரியுமா? எகிப்து, யோர்தான், சிரியா, இந்த 3 நாடுகளும் இணைந்து இவர்களோடு போரிடுறாங்க. இவங்க தான் வெற்றி பெற்று அவங்களுடைய எல்கையை இன்னும் அதிகமாக்கி கொள்கிறார்கள். அடுத்து 73 மீண்டும் எகிப்தும் சிரியாவும் போர் புரிகிறாங்க, இவங்க தான் வெற்றி பெறாங்க. 82 லெபனான் கூட, 2006 மீண்டும் லெபனான் கூட, 2008 காசா கூட, இப்படி தொடர்ந்து இவர்கள் தங்களுடைய வெற்றியை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இவர்கள் பிறப்பிலேயே மிகவும் திறமைசாலிகள், போர் யுக்தியை தெரிந்தவர்கள். இவங்கள எல்லா ஆண்களுக்கும் இன்று வரையில் அவங்க எல்லா விதமான போர் கருவிகளையும் பயன்படுத்த அவர்கள் தெரிந்திருக்கிறார்கள். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
காசா கூட வெற்றி பெற்றுட்டாங்க. காசாவில் இருந்த அந்த ஹமாஸ் அமைப்பை ஒன்றுமில்லாமல் மாற்றி விட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த லெபனானில் இருந்த ஹெல்புல்லாவ் அந்த அமைப்பினரை இவர்கள் துவம்சம் செய்து விட்டார்கள். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெபனானில் தரை வழியாக தாக்குதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஈரானில் இருக்கிற ரஷ்யாவினுடைய அணு ஆயுத கிடங்களை இவங்க அழித்து விட்டார்கள். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசித்துக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் முதல்ல ஒன்று, இவங்க அடிப்படையிலேயே ஞானமும் அறிவும் போர் திறமையும் பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது காரணமாக நம்ம பார்க்கிறது, நிறைய பேர் சொல்வது உண்டு, அதை நான் மறுக்கிறேன், என்ன அப்படின்னா அமெரிக்கா இவங்களுக்கு பின்புலமாக இருக்கிறது, அமெரிக்கா இவர்களுக்கு ஆதரவை கொடுக்கிறது, அமெரிக்கா இவர்களுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்கிறது, அதனால் இவங்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று இல்லை. இஸ்ரேல் மக்களுக்கு அல்லது இஸ்ரேல் நாட்டினருக்கு அமெரிக்கா தேவையோ இல்லையோ தெரியாது, ஆனால் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் இந்த யூத இனம் என்பது தேவை. ஏன்னா நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் முழுவதிலும் டாப் மோஸ்ட் பிளேஸில் இவங்க தான் இருப்பாங்க, வேர்ல்டு பேங்கில் இவங்க தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் அல்லது ரூபாயினுடைய கரன்சியினுடைய மதிப்பை முடிவு செய்வது இந்த யூதர்கள் தான். கேட்க ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் இதான் உண்மை. அதே போல் அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா முக்கியமான எல்லாருமே இவங்க தான் இருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள், நீங்கள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பெரிய சயின்டிஸ்ட் யார், ஐன்ஸ்டீன், இவர் ஒரு யூதர். இப்போ தத்துவங்கள், மிகப்பெரிய தத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி போற்றப்படுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கார்ல் மார்க்ஸ், அவர் ஒரு யூதர். இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்லணும்னா சைக்காலஜி, உளவியலினுடைய தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட், அவர் யார், அவர் ஒரு யூதர். இப்படி இந்த யூத இனம் என்பது எல்லாவற்றிலும் சிறந்த இனமாக இருக்கிறது. அதனால தான் அமெரிக்கா இவங்களை விட்டால் நமக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இவர்கள் தொடர்ந்து இந்த இஸ்ரேல் மக்களுக்காக எல்லா விதமான சப்போர்ட்டையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் நான் பார்க்கிறேன். மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம். கடவுள் செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் மீறமாட்டார். இஸ்ரேல் மக்கள் இன்று வரை மீறிட்டுதான் இருக்கிறாங்க. எப்படி பழைய ஏற்பாடு முழுவதும் அவர்கள் மீறினார்களோ மீண்டும் மீண்டுமாக மீறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அதனால தான் அடிக்கு மேல் அடி வாங்குகிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் செய்த அந்த உடன்படிக்கையை அவர் ஒருபொழுதும் அவர்களிடமிருந்து அவர் எடுத்ததில்லை, திரும்ப பெற்றுக்கொண்டதில்லை. எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு இறைவசனங்களை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இணைச்சட்டம் 28:7, உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கும் படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். எதிரிகள் எத்தனை நாடுகள் சேர்ந்து வந்தாலும் ஒரு வழியாக வருவாங்க, ஆனால் பல வழிகளில் அவங்க அடித்து சிதறடிக்கப்படுவார்கள். ஏன்னா யுத்தம் செய்வது யூதர்கள் கிடையாது அல்லது இஸ்ரேல் மக்கள் கிடையாது, மாறாக யாவே இறைவன். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களை அவர் ஒருபொழுதும் கைவிடுவது இல்லை. அப்போ இவங்களுக்கு பிரச்சனையே இல்லையா ஃபாதர், எப்போ வேணாலும் சண்டை போட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு இறை வார்த்தையும் நம்ம இங்கே பார்ப்போம். இன்றைக்கி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, ஈரான் 9 கோடி மக்களை உடையது, இஸ்ரேல் வெறும் 1 கோடி மக்களை தான் உடையது. ஈரான்கிட்ட நிறைய அணு ஆயுதங்கள் இருக்குது, ரஷ்யாவுடைய சப்போர்ட் இருக்குது, மற்ற அரபு நாடுகளுடைய எல்லா சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் லெபனான், சிரியா, எகிப்து, யோர்தான், கத்தார், இன்னும் நிறைய நாடுகள் இந்த குட்டி இஸ்ரேல் நாடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் சொல்லணும்னா இந்த வசனம் அதுக்கு சரியான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வசனம் அப்படின்னா எஸ்ஐயா 54:17 இறை வார்த்தை, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. அது என்ன அணு ஆயுதமாக இருந்தாலும் சரி, ஏரோப்ளைனு, ராக்கெட்டு, கீக்கெட்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்லிகளும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய். ஐநா மொத்தமும் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்குது, இஸ்ரேலுக்காக தான் பரிந்து பேசுது. யாரும் இஸ்ரேலை எதிர்த்து பேச முடியாது. அன்பு மக்களே, இப்போ நம்ம காணொலியினுடைய கடைசி பகுதிக்குள்ளே வரோம். ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணக்கூடாது அப்படி தான் நான் சொல்வேன். ஐயோ
ஏன் ஃபாதர், அவங்க தானே நம்முடைய தாய் மதம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, இல்லை, இந்த யூதர்கள் கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள், கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். முகமதியர்கள் கூட இயேசுவை ஒரு இறை தூதராக ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் இவர்கள் அவரை வெறும் போதகராக, ஒரு ரபியாக மட்டும்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஏன் கிறிஸ்தவர்கள் இவ்வளவுக்குள் தங்களுடைய ஆதரவை, ஒரு சில பாஸ்டர்ஸுடைய வீடியோக்கள்லாம் இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா, யூத ரபிக்கள் கூட அவ்வளவுக்குள்ளே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்தவம் இங்கு எங்குமே ஆதரவை தெரிவிக்கக்கூடாது, அது இஸ்லாமிய நாடுகளுக்கும் சரி இஸ்ரேல் நாட்டுக்கும் சரி, ரெண்டுக்குமே நம்ம ஆதரவை தெரிவிக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வேலை என்னவாக இருக்க வேண்டும், கிறிஸ்து இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம செய்யணும். என்ன பண்ணியிருந்திருப்பார் இயேசுங்க இருந்தால்? போரை தடுத்து நிறுத்தியிருப்பார். ஏன்னா யூதர்கள் மெசியா என்பவர் ஒரு போர் புரிபவராகத்தான் வருவார், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை போர் புரிந்து மீட்டெடுப்பார் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை, அன்பை போதித்தார், அமைதியை ஏற்படுத்தினார், போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் நன்மையை செய்தார், வாளை எடுத்தவன் வாளால் மடிவான் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த விவிலியத்தோடு சொல்லணும், ரெண்டாவது பாட்டில் அதை சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் ஒரு விடயத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. உண்மையில் விவிலியத்தை நல்லா ஆய்வு செய்து நுணுக்கமாக பார்க்கும் பொழுது இந்த போருக்கெல்லாம் காரணம் ஆண்டவர். ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, எருசலேமே ஒரு போதை கிண்ணம் போல் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த போதை கிண்ணத்துக்காக எல்லாரும் அடிபட்டு இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா எருசலேம் சிட்டி ஆஃப் பீஸ், அதனுடைய பொருள் அதான் அமைதியின் நகரம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அமைதி கிடையாது. அது எப்போ அது அமைதியாக மாறும் அப்படிங்கிறதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். இந்த காணொலியில் நான் சொல்ல விரும்புவது, இஸ்ரேல் எப்பொழுது வெற்றி பெறும், ஆனால் ஒரு கட்டத்தில் அது மண்டியிடும், அந்த மண்டியிடுகின்ற தருணம் எங்கே அப்படிங்கிறத விவிலியம் சொல்லுகிறது. அது வரைக்கும் இங்கு யுத்தம் என்பது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருவேளை ஈரான் அவங்க வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். கிறிஸ்தவர்களாகி நம்முடைய வேலை இஸ்ரேலுக்கா இஸ்லாமிய நாடுகளுக்கா அப்படின்னு இல்லாமல், இரண்டு நாடுகளும் போர்களை தவிர்த்து நம்ம அமைதிக்காக மன்றாட வேண்டும். இதை தான் நம்முடைய திருத்தந்தை இந்த நாட்களில் தொடர்ந்து நம்மகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த நாடுகள் போரிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். கண்மூடித்தனமாக இஸ்ரேலுக்காக நம்ம எந்த இடத்துலையும் உறுதுணையாக பேச வேண்டாம். என காரணம் அடுத்த காணொலியில் நான் இன்னும் கூடுதலாக சொல்வேன். இணைந்திருப்போம், ஜெபித்திருப்போம், விழித்திருப்போம். காட் பிளெஸ் யூ. அடுத்த காணொலியில் இதனுடைய மீதியை பார்க்கலாம்.